சேனல் ஆயத்த சொல்லு ஆயத்த வீடியோ போனே பாக்குறான் போட்டோ போன்ல தெரியுது வாய் பாருங்க ஓகே பாகுபலிக்கு அழுவாச்சு வந்துருச்சு இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன செய்யலாம்னு இருக்கேன்னா சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சாப்பிட்ற விஷயம் தான் முக்கியமான விஷயம் அந்த விஷயம் வந்து எனக்கு சீம்பால் கிடைச்சிருக்கு அந்த சீம்பாலில் வந்து கேக் மாதிரி செய்வாங்க மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சீம்பாலில் அந்த கேக் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபீட் பண்ணுறவங்க அதை சாப்பிட்டா குழந்தைக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே கூட அப்படி தான் சொன்னாங்க ஆனால் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஒருத்தங்கிட்ட அந்த கடன் வாங்கி அதை சாப்பிட்டேன் பட் தம்பிக்கு எந்த சளியும் பிடிக்கல அது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ஆக்சுவலி சொல்லப்போனால் ஸோ அதனால் வந்து சளி பிடிக்கல எங்கள் தம்பிக்கு மேபி நிறைய பேருக்கு அது ஒத்துக்காமல் கூட இருக்கலாம் சளி பிடிச்சிருக்கலாம் ஆனால் எனக்கு சளி பிடிக்கல ஸோ நான் அதனால் சாப்பிட தான் போகிறேன் சாப்பிட்டே இருக்கேன் ஒன்றும் ஆகலை அது எப்படி செய்கிறது இன்றைக்கி பார்க்கலாம் அது கூட சில பல டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல்ல இந்த ஆளை வந்து ஏதாச்சும் பண்ணணுங்க செட்டில் பண்ணணும் தொட்டியில் போட்டு கையில் வச்சுருந்தா கம்முன்னு இருக்கிறான் கீழே போட்டு ஏ அப்படின்னு கத்துறது அதுவும் இல்லாமல் இப்படி நிற்க வச்சுட்டே இருக்கணுமா நிற்க வச்சா கால் கோணக்கோடையே ஆகிடும்டா தம்பின்னு சொன்னாலும் ஆஹா ஒன்று என்னை தூக்கி நிற்க வை இல்லை உன் மடியில் வச்சுக்க கீழே போடாத முடிக்கிறத பாரு முடிக்கிறத பாரு வாகுபலி யார் அது அத்தை அத்தை செல்ல அத்தை செல்லு தம்பி அத்தை சிச்சிரு இங்கே பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா சீம்பால் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க சிட்டியில் உள்ளவங்கள்லாம் பார்க்காம கூட இருந்திருக்கலாம் சீம்பால் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சீம்பால் வந்து மாடு குட்டி போட்ட உடனே ஃபஸ்ட்டு கறக்கிற பால் தாங்க பார்த்திங்கன்னா நல்ல எல்லோ கலரில் இருக்கும் அது நம்மளுக்கு பால் வந்து எப்பவுமே ஒயிட் கலரில் இருக்கும் சீம்பால் வந்து நல்ல எல்லோ கலரில் இருக்கும் பாருங்கள் இந்த பாலில் அவ்வளோ சத்து இருக்குங்க இதில் தான் நம்ம இப்போ கேக் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான விஷயம் இங்கே கேக் பண்ணுறது இந்த சீம்பாலில் ஃபஸ்ட்டு தேவையான அளவு 4-5 ஏலக்காய் பிச்சு போட்டலாம் வாசத்துக்கு ஐயோ ஒரு ஏலக்காய் முழுசாக இருந்துச்சு சரி பரவாயில்ல உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்து போட்டாலும் சரி இல்லை அப்படியே போட்டாலும் சரி எப்படியோ ஒன்று வந்து வாசனையாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு இதில் சுகர் இதில் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து ஒயிட் சுகர் சேர்க்க வேணாம்னு சொல்லுவீங்க கொஞ்சம் ரேஷனில் வாங்கினது இருக்குதுங்க அதனால் ஸோ அதையும் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா கூட வந்து எவ்வளோ தேவை போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த பால் இந்த சுகர் வந்து கரையிறதுக்குள்ளே உங்ககிட்ட சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு சில ப்ராடக்ட் பற்றி உங்ககிட்ட ரிவ்யூ கொடுத்துருப்பேன் சுடி சாரீ அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட நிறைய ரிவ்யூ கொடுத்துருப்பேன் ஏன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஃபஸ்ட்லாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணதெல்லாம் இப்போ அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆப் அந்த கேஷ் குரோ அந்த மாதிரிலாம் கூட எனக்கு நிறையா வந்து மெயிலில் வருதுங்க பட் நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் உள்ள நம்மளை மாதிரி சிஸ்டர் தான் அவங்க ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும் இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து வீட்டில் இருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணி முன்னேறணும் அப்படின்னு சொல்லி வராங்க ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நாம் பண்ணணும் இப்போ நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க தான் அவங்கள மாலா சங்கர் ஃபேமிலியில் உள்ளவங்க தான் ஸோ இப்போ நீங்கள் ஒரு 10,000 பேர் பார்க்குறீங்கன்னா அவங்க ஒரு நைட்டியோ ஒரு சுடிதாரோ அவங்க வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க ஸோ அதில் ஒரு 100 பேருக்கு மேபி அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நம்ம இதை வாங்கலான்னு அந்த 100 பேர் போய் அவங்ககிட்ட வாங்கும்போது அந்த சின்ன பிஸ்னஸ் அவங்களுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகும் அவங்களும் நம்மள மாதிரி லேடிஸ் தான் வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறாங்க நாமளும் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க நாம் அவங்களை என்கரேஜ் பண்ணால் தான் நான் மட்டும் வளர்ந்துட்டே போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்ச என்னால் முடிஞ்ச உதவி என்ன நான் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் மட்டும் தான் சொல்ல முடியும் வேறு நான் வந்து அவங்ககிட்ட எதுவும் பண்ண முடியாது வாங்க முடிகிறவங்க வாங்குறாங்க வாங்க முடியாத நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் சரி நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு போகிறோம் அவ்வளோதான் ஸோ அதனால தான் வந்து நான் இப்போ கொஞ்ச நாளாகவே அந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறேன் நான் ரிவ்யூ கொடுத்த எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி இருக்கிற பெண்கள் தாங்க பெண்கள் வந்து சுயமாக வீட்டிலேருந்தே தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தான் நான் வந்து நம்ம சேனலில் சொல்கிறேன் மற்றபடி வேறு எந்த ஒரு நிறுவனத்தோட ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கவே மாட்டேன் ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும் ஒரு 10 பேர் அவங்ககிட்ட வாங்கினாலும் அது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அவங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பார்க்குற நம்மளுக்கு அது வந்து உங்களுக்கு கூட இந்த சாரீ நல்லா இருக்கே வேற எங்கேயும் நம்மளுக்கு அந்த சாரீ டிசைன்ஸ் கிடைக்காது ஸோ இந்த சாரி நல்லா இருக்கும் அது ஒரு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக கூட இருக்கலாம் ஸோ அதனால தாங்க நான் அதெல்லாம் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நீங்களுமே இதே
இதே மாதிரி வேற சேனல் மதுசங்கர் சேனல்ல கூட சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். நாமளுமே இதே மாதிரி வீட்ல இருந்து ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணணுங்க. நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு நாம இந்த காலகட்டத்துல ஜென்ஸும் லேடிஸும் சம்பாரிச்சா மட்டும்தான் நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு நம்ம சேர்த்து வைக்க முடியும். ஸோ அது அந்த பிசினஸ் தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் எத்தனை இது இந்த ஐம்பது வேலையில கூட ரிவ்யூ கொடுத்துருப்பேன். அப்புறம் சாரி சுடி நைட்டி அப்புறம் இன்னும் நிறைய இது கொடுத்துருப்பேன். அவங்களும் அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். அவங்க பண்ணுறாங்க நாமளும் அது மாதிரி ஏதாச்சும் ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட சொன்னாலும் நானும் அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுவேன். எல்லாம் வந்து ஒரு முயற்சி தாங்க. ஒரு குரல் கூட நான் சொல்கிறேன் பாருங்கள், தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். அந்த குரல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம வந்து இந்த சொசைட்டியில் முன்னேறது வந்து தெய்வத்தால் நம்ம சாமி கடவுளே நான் முன்னேறணும் அப்படின்னு போய் கும்பிட்டாலும் அந்த தெய்வத்தால் வந்து கூட நம்மளை முன்னேற்ற முடியலைனா கூட நம்ம முயற்சி பண்ணி இஷ்டப்பட்டு உழைச்சங்கன்னா கண்டிப்பாக அதில் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறது அந்த குரலோட பொருள். ஸோ அவங்கள மாதிரி நீங்களும் வந்து வீட்லேயே இருந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். அப்படி உங்களால் செய்ய முடியல அது எனக்கு ஐடியா தெரில அப்படின்னா வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். எதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து பண்ணுறது தான். ஸோ அவங்க எனக்கு சொன்னாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே இப்போ தருமபுரினா தருமபுரி டிஸ்ட்ரிக்டோட லிங்க் கொடுப்பேன், வாட்ஸ்அப் குரூப் அதெல்லாம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே அந்த வாட்ஸ்அப் குரூப் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. அதில் ஆட் ஆகிட்டிங்கன்னா ஒரு ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில். அவங்க எல்லாமே சொல்லுவாங்க ஜூம் மீட்டிங் எப்படி, ஜூம் எப்படி நீங்கள் ஜூம் ஆப்பில் போகணும், ஸோ எல்லா மெத்தடுமே சொல்லுவாங்க. அந்த மீட்டிங் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிங்கன்னா அவங்க கிளியராக சொல்லுவாங்க, நீங்கள் அதை ஒரு டைம் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இதை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். எல்லா டிஸ்ட்ரிக்டோட லிங்க்குமே கீழே இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்கன்னோ அந்த டிஸ்ட்ரிக்டோட லிங்க்லேருந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் போய் விட்டுரும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிக்கங்க. உங்களுக்கு வந்து ஜூம் மீட்டிங் எப்போ என்னன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய சிஸ்டர் வந்து சிஸ்டர் வீட்டிலே இருந்து எனக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எனக்கு இந்த சிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க வீட்டிலே இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ சீம்பாலில் வந்து சுகர் கரைஞ்சிருக்கோம், நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு இன்னும் பத்தலைன்னு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு சுகர் போட்டு கலக்கியாச்சு. இப்போ இது வந்து இதுதான் கேக் பவுல். ஸோ இதில் வந்து நம்ம இந்த பாலை வந்து ஊற்றிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரம் வச்சிருந்தோங்க. இட்லி பாத்திரத்தில் தான் நம்ம இப்போ கேக் செய்ய போகிறோம், குக்கரில் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றி வைப்போங்களோ அந்தளவு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த சீம்பால் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை வச்சுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து இதில் வந்து மிக்ஸ் ஆகாது. அதுக்கு தான் அந்த ஸ்டாண்டு வச்சேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடி வச்சு மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம சீம்பால் கேக் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும், சூப்பரான கேக் வந்து ரெடி ஆக போகுது. அதே கடையில் நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், நுங்கு நிறைய வெட்டிட்டு வந்திருக்காங்க. இன்னும் வெட்டிட்டு வர போயிருக்காங்க நம்ம ஆள். அதான் ஆளை அப்போ காணோம். இந்த நுங்கெலாம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட வந்து நான் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரியை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கல்யாண புடவை. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதோட அமௌண்ட் என்னென்னா 8000 கொடுத்து வாங்கினாங்க. மயில் கலர் புடவை, வயலட் கலர் பார்டர். ப்ளவுஸுமே வயலட் கலர் தான். அந்த ப்ளவுஸில் இப்போ எனக்கு செட்டே ஆகாது. ஸோ வேறு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணணும். இதையே உங்களுக்கு நான் இப்போ காட்டினேன் அப்படின்னா நம்ம இந்த மேரேஜ் சாரீ, அப்புறமா என்கேஜ்மெண்ட் சாரீ, அப்புறம் நிறைய ரிசப்ஷன் சாரீ அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி நம்ம கட்ட மாட்டோம்னா இப்போ நான் மேரேஜ் சாரீ எதுக்கு கல்யாணத்துக்கு கட்டினேன், அப்புறமா என்னோடய ஃபஸ்ட்டு பேபி வளகாப்புக்கு கட்டினேன், அதுக்கப்புறம் இன்னும் கட்டவே இல்லை. மறுபடியும் இதை எப்போ கட்டணும்னு தெரியாது. பட் நம்ம வந்து இதை பொக்கிஷமாக பாதுகாத்துட்டே வருவோம். அப்படி பாதுகாத்துட்டே வரும்போது அந்த மடிப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நாளாக அந்த மடித்து வச்சுருக்க அந்த மடிப்புலேயே பார்த்திங்கன்னா அப்படியே கீரல் விட்டுரும். அப்படியே புடவை வந்து அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா கிழிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சாரீ வந்து அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும், கிளியவே கிளியாது. என்ன அப்படின்னா இப்போது இன்றைக்கி வந்து நம்ம சாரியை மடித்து வைக்கிறோம். எப்போவுமே நார்மலாக நீங்கள் இந்த சாரி எல்லா சாரியும் மடித்து வைக்கிற மாதிரி மடித்து ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு அந்த சாரிக்குரிய அட்டை பாக்ஸில் போட்டு நம்ம வச்சுருவோம். அப்புறம் ஒரு மாதமோ இல்லை ஒரு 2 மாதமோ கழித்து மறுபடியும் நீங்கள் சாரி எடுங்க. எடுத்து இப்போது இது வந்து எப்படி மடிச்சிருக்கோ இது வந்து இப்படி மடிச்சிருக்கு சரிங்களா. வந்து இது வந்து நல்ல பக்கம் தான் இது மடிச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம இப்போ ஆப்போசிட் சைடு மடிக்க போகிறோம். அப்போ அப்படி பார்த்தோங்கன்னா உள் சைடு வந்து வெளியில் வந்துடும், வெளி சைடு வந்து உள்ளே போயிடும். அந்த மாதிரி மடித்து வச்சிங்கன்னா அந்த மடிப்பு வந்து இப்படி திரும்பிடும் சரிங்களா. இந்த மடிப்பு இங்கே இருக்குது பார்த்தீங்களா,
இந்த மடிப்பு இப்படி இருக்கா, இந்த மடிப்புலே பார்த்தீங்கன்னா அப்படியே கீறல் விட்டுருங்க, புடவை அப்படியே கிழிஞ்சிட்டு வந்துடும். நீங்கள் இப்படியே பல வருஷம் வந்து நீங்கள் பீரோலே பத்திரமா அதை டச் பண்ணாமல் பொக்கிஷமாக வச்சிருந்தா கூட இந்த மாதிரி கீறல் விட்டுரும். ஸோ அதை நம்ம ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கு எடுத்து இப்போ இப்படி இருக்கிற மடிப்பை நம்ம இப்படி மடித்து வச்சிடணும், ஆப்போசிட்டாக இப்படி. அப்போ அப்படி மடித்து வைக்கும்போது நமக்கு அந்த மடிப்பு வந்து மாறிட்டே இருக்குமா, மாறிட்டே இருக்கும்போது அந்த கீரல் விடுறதுக்கு சான்சஸே இருக்காது. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட பெட்டர் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த டிப்ஸையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏன்னா இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு. அதே மாதிரி என்னோடய கல்யாண சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சாரீ நல்லா இருக்குன்னு, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானே செலக்ட் பண்ணி எடுத்தது தான். 10 வருஷத்துக்கு முன்னாடியில் இந்த கலர் வந்து ஃபேமஸுங்க, மயில் கலர். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு ஃபேமஸாக இருக்குது, அதிகமாக மெரூன் ரெட்டு தான் இப்போ ஃபேமஸாக இருக்குது. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடியில் இந்த மாதிரி மயில் கலர் அதுதான் பார்த்தீங்கன்னா அப்போ ட்ரெண்டாக இருந்தது. அப்புறம் மேரேஜ் ஃபோட்டோ காட்டுங்க காட்டுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, காட்டுறங்க குடி சீக்கிரமாக. நான் என்னோடய காலேஜ் ஃபோட்டோஸ், என்னோடய மேரேஜ் ஃபோட்டோ, மேரேஜ் ஃபோட்டோனா நாங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ, மற்றவங்க இருக்கிறதெல்லாம் வேண்டாம், நாங்கள் மட்டும் இருக்கிற ஃபோட்டோஸ் அந்த மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஆப்போசிட்டாக மடித்து வச்சுட்டேன். இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் நான் வந்து திருப்பி மடித்து வைப்பேன். ஸோ இப்படியே ரெகுலராக இதே ப்ராசஸ் தான் நடந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். இது வந்து தண்ணி கொட்டிடுச்சுங்க. வாவ் பாருங்க, பால் வந்து ஒட்டவே இல்லை போக்கில், கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சீம்பால் வந்து நல்லா ஆறிடுச்சு, சூடாக இருக்கும்போதே நம்ம கொட்டினங்கன்னா வந்து நல்லா இதாகி வராது. ஆறின உடனே பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா நம்ம நைஃபோ இல்லை ஸ்பூனோ வச்சு அப்படியே எடுத்து விடணும். ஸோ அப்போ தான் வந்து கேக் மாதிரி நம்மளுக்கு வரும். இப்போ பாருங்க எப்படி இருக்குதுன்னு, மெதுவாக எடுக்கிறோம் பாருங்க. இங்க பாருங்க, சூப்பரான சீம்பால் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒட்டிருக்கு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம இப்ப கேக் வெட்ட போறோம். அதுக்குள்ள நம்ம மிதுல குட்டி முடிச்சாச்சு, ஒரு வேலை செய்ய விடுறது இல்லை. ஆக்சுவலாக இது வந்து செய்ய ஆரம்பித்தது மத்தியானம், ஓட்டு போட்டு வந்த உடனே செய்ய ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 7 மணி ஆக போகுது. இப்போ தான் வந்து இந்த வேலையாயிட்டுருக்குது, அந்த அளவுக்கு தொல்லை பண்ணுறாரு. சரி, இப்போ நம்ம கேக் வெட்டிடலாம். சீம்பால் கேக், சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு, வெட்டிடலாம். இங்கே பாருங்கள் பீஸ் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள், கேக்கில் கூட இவ்வளோ அழகாக வராது, அவ்வளோ அழகாக வந்திருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பாப்பா கூட்டிடலாம், எப்படி இருக்குமா? இதனால சூப்பர். ம், வச்சுக்கோங்க நீங்க, நானும் ஒரு பீஸ் வெட்டி சாப்பிட்றேங்க. வாயை பார்க்கலாம், என்னமோ சாப்பிட்றாங்கன்னு வாயை பார்க்குறேன் பாருங்க. என்ன பார்க்குற, யார் சாமி? தங்க பிள்ளையா? சிரிப்பு வந்துருச்சுடி, சிரிப்பு வந்துருச்சுடி, கீழே விழுந்துடும் நாட்டங்குதே, சிரிப்பு வந்துருச்சா? தூங்கி எழுந்து வேர்த்து பொட்டலாம் அழிஞ்சு போச்சு. யாரு தங்க குட்டி பாங்க பிள்ளையா? அக்கா போகிறான்னு பார்க்குறோம். அவனையே பார்த்து அவனையே சிரிச்சுக்கிறான். அது என்னங்க, சீம்பால் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பாக நீங்கள் கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் வாங்குங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட வாங்கி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப வந்து உடம்புக்கு ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் செஞ்சது. உங்களுக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம பாகுபலியை டெய்லி பார்க்க முடியும். ஆமாம் ஆமாம், தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு சாமி.